தேவனுடைய வாக்கு தத்தம். உன் கற்பத்தின் கனியை உன் சிங்காசனத்தின் மேல் வைப்பேன் என்றும், உன் குமாரர் என் உடன்படிக்கையையும் நான் போதிக்கும் என் சாட்சிகளையும் காத்து நடந்தால் அவர்கள் குமாரரும் என்றென்றைக்கும் உன் சிங்காசனத்தில் வீற்றிருப்பார்கள் என்றும் கர்த்தர் தாவீதுக்கு உண்மையாய் ஆணையிட்டார். அவர் தவறமாட்டார். கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாகும்படி விரும்பினார். இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம். இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன். அதன் ஆகாரத்தை நான் ஆசீர்வதித்து வருவேன். அதன் ஏழைகளை நான் அப்பத்தினால் திருப்தியாக்குவேன். அதன் ஆசாரியர்களுக்கு இரட்சிப்பை உடுத்துவேன். அதிலுள்ள பரிசுத்தவான்கள் மிகவும் கெம்பீரிப்பார்கள். அங்கே தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்கப் பண்ணுவேன். நான் அபிஷேகம் பண்ணிவித்தவனுக்காக ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணினேன். அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன். அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும் என்றார். கர்த்தர் தாவீதுக்கு ஆணையிட்டார், உன் கற்பத்தின் கனியை உன் சிங்காசனத்தின் மேல் வைப்பேன் என்று கர்த்தர் தாவீதுக்கு உண்மையாய் ஆணையிட்டார். கர்த்தர் தாம் ஆணையிட்டதை தவறமாட்டார். கர்த்தருடைய வாக்குத்தத்தம் இஸ்ரவேல் தேசத்திலும் அவருடைய சபையிலும் நிறைவேறுகிறது. கர்த்தர் சொன்ன பிரகாரம் தாவீதின் குமாரர் அவருடைய சிங்காசனத்தின் மேல் என்றென்றைக்கும் வீற்றிருப்பார்கள். சீயோன் மலையிலே இஸ்ரவேல் ஜனத்தார் சாட்சியாக ஸ்தாபிக்கப்படுகிறார்கள். கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டார். அது தமக்கு வாசஸ்தலமாய் இருக்கும்படி விரும்பினார். சீயோன் பர்வதம் என்பது புதிய ஏற்பாட்டு காலத்து சுவிசேஷ சபையை குறிக்கும் என்றும், தாவீதின் வித்து என்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கும் என்றும் வேத பண்டிதர்கள் வியாக்கியானம் சொல்லுகிறார்கள். கர்த்தருடைய வாக்குத்தத்தம் விசுவாசிகள் எல்லோருக்குமே ஆசீர்வாதமாயும் ஆறுதலாயும் இருக்கிறது. தாவீதின் வீட்டையும் சீயோன் பர்வதத்தையும் கர்த்தர் தெரிந்து கொண்டார். இவை இரண்டுமே தெய்வீக நியமனங்கள். கர்த்தர் தம்முடைய தெய்வீக ஆதீனத்தில் தம்முடைய தெய்வீக தீர்மானத்தின் பிரகாரமாக இவற்றை தெரிந்து கொண்டார். கர்த்தர் தாவீதின் குடும்பத்தாரை ராஜரீக குடும்பமாக தெரிந்தெடுத்து அதை தம்முடைய ஆணையினால் உறுதி பண்ணினார். இஸ்ரவேல் தேசத்தின் ராஜாக்கள் தாவீதின் சந்ததியில் இருந்து வருவார்கள். கர்த்தர் தாவீதினுடைய கற்பத்தின் கனியை அவருடைய சிங்காசனத்தின் மேல் வைப்பார். தாவீதுக்கு பிறகு அவருடைய குமாரன் சாலமோன் சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டார். சாலமோன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட சம்பவத்தை தாவீது தன்னுடைய கண்களால் காணும் சிலாக்கியத்தை பெற்றிருந்தார். பின்னும் ராஜா, என்னுடைய கண்கள் காண இன்றைய தினம் என் சிங்காசனத்தின் மேல் ஒருவனை வீற்றிருக்கச் செய்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னார் என்றான். 1 ராஜாக்கள் 1:48. தாவீதினுடைய கற்பத்தின் கனி அவருடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க வேண்டும் என்றால் கர்த்தர் சில நிபந்தனைகளையும் சொல்லுகிறார். தாவீதின் குமாரர் கர்த்தருடைய உடன்படிக்கையையும் அவர் போதிக்கும் அவருடைய சாட்சிகளையும் காத்து நடக்க வேண்டும். அப்போது தாவீதின் குமாரரும் அவர்களுடைய குமாரரும் என்றென்றைக்கும் தாவீதின் சிங்காசனத்தில் வீற்றிருப்பார்கள். இதுவே கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தமும் இது நிறைவேறுவதற்கு கர்த்தர் சொன்ன நிபந்தனையும் ஆகும். இந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் தாவீதுக்கு உண்மையாய் ஆணையிட்டார். அவர் தவறமாட்டார். தாவீதின் சந்ததியாரோ கர்த்தருடைய உடன்படிக்கையை காத்து நடக்கவில்லை. கர்த்தர் போதித்த அவருடைய சாட்சிகளையும் காத்து நடக்கவில்லை. இதனால் தாவீதின் சந்ததியாரால் இஸ்ரவேலின் சிங்காசனத்தில் வீற்றிருக்க முடியாமல் போயிற்று. கர்த்தர் தாவீதினுடைய கற்பத்தின் கனியை அவருடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க முடியாமல் தள்ளி போட்டார். யூதாவில் இருந்த செங்கோல் விலகி போயிற்று. கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தின் பிரகாரமாக தாவீதின் சந்ததியிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவு இல்லை. அவர் இந்த பூமியை நீதியாயும் சமாதானமாயும் ஆளுகை செய்வார். இயேசு கிறிஸ்துவே தாவீதினுடைய கற்பத்தின் கனி என்னும் சத்தியத்தை அப்போஸ்தலர் பேதுரு தன்னுடைய பிரசங்கத்தில் சொல்லுகிறார். இந்த சத்தியம் தாவீதுக்கும் தெரிந்திருந்தது என்றும் பேதுரு அறிக்கை செய்கிறார். சகோதரரே, கோத்திர தலைவனாகிய தாவீதை குறித்து நான் உங்களுடனே தைரியமாய் பேசுகிறதற்கு இடங்கொடுங்கள். அவன் மரணமடைந்து அடக்கம் பண்ணப்பட்டான்.
அவனுடைய கல்லறை இந்நாள் வரைக்கும் நம்மிடத்தில் இருக்கிறது. அவன் தீர்க்கதரிசியாயிருந்து உன் சிங்காசனத்தில் வீற்றிருக்க மாம்சத்தின்படி உன் சந்ததியிலே கிறிஸ்துவை எழும்ப பண்ணுவேன் என்று தேவன் தனக்கு சத்தியம் பண்ணினதை அறிந்தபடியால் அவன் கிறிஸ்துவனுடைய ஆத்மா பாதாளத்திலே விடப்படுவதில்லை என்றும் அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை என்றும் முன்னறிந்து அவர் உயிர்த்தெழுதலை குறித்து இப்படி சொன்னான். அப்போஸ்தலர் 2:29-31. சங்கீதம் 132 காணப்படும் தாவீதினுடைய உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்கள். மேசியா தாவீதின் மாம்சமாகவும் இரத்தமாகவும் இருப்பார். தாவீதின் சிங்காசனத்தின் மேல் உட்காருவார். தாவீதின் சந்ததியார் என்றென்றைக்கும் தாவீதின் சிங்காசனத்தில் வீற்றிருப்பார்கள். கர்த்தர் சியோனை தெரிந்தெடுத்தார். அது தமக்கு வாசஸ்தலமாகும்படி விரும்பினார். சியோன் என்றென்றைக்கும் அவர் தங்கும் இடம். இங்கு கர்த்தர் வாசம் பண்ணுவார். கர்த்தர் சியோனின் ஆகாரத்தை ஆசீர்வதிப்பார். அதன் ஏழைகளை அப்பத்தினால் திருப்தியாக்குவார். அதன் ஆசாரியர்களுக்கு இரட்சிப்பை உடுத்துவார். அதில் உள்ள பரிசுத்தவான்கள் மிகவும் கம்பீரிப்பார்கள். தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவார். என்றைக்கும் தாவீதின் வீட்டில் விளக்கை ஆயத்தம் பண்ணுவார். அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவார். அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும். இக்காலத்தில் நாம் பலவிதமான உபதேசங்களை கேள்விப்படுகிறோம். தேவனுடைய வாக்கு தத்தங்கள், உடன்படிக்கைகள், ஆசீர்வாதங்கள் எல்லாமே நிபந்தனையற்றவை என்று நாம் நினைக்கிறோம். இந்த வசனத்தில் கூறப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் கர்த்தர் கூறும் நிபந்தனைகளுக்கும் நாம் கட்டுப்பட வேண்டும். தேவன் கிருபையுள்ளவர், அதே சமயத்தில் அவர் நீதிபரர். கர்த்தர் சியோனை தெரிந்து கொண்டார். கர்த்தர் சியோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாகும்படி விரும்பினார். இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம். இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன். கர்த்தர் தாவீதையும் அவருடைய சந்ததியையும் தெரிந்து கொண்டது போல அவர் சியோனையும் தெரிந்து கொண்டார். சியோன் தமக்கு வாசஸ்தலமாய் இருக்கும்படி விரும்பினார். இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம். இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சியோன் பர்வதம் பரிசுத்த பர்வதம். கர்த்தர் இந்த பர்வதத்தில் பிரியமாய் இருக்கிறார். கர்த்தர் சியோன் பர்வதத்தை விரும்புகிறார். தாவீதும் சியோனை தெரிந்து கொண்டார். கர்த்தரும் சியோனை தெரிந்து கொண்டார். கர்த்தர் அங்கே வாசம் பண்ணுவதாக சொல்லுகிறார். கர்த்தர் எங்கே வாசம் பண்ணுகிறாரோ அவருக்கு அருகாமையில் தானும் வாசம் பண்ண வேண்டும் என்று தாவீது விரும்புகிறார். கர்த்தருடைய சமூகத்திற்கு அருகாமையில் இருப்பதுதான் விசுவாசிகளுக்கு மெய்யான ஆசீர்வாதம். சியோன் பர்வதம் சுவிசேஷ சபைக்கு அடையாளமாய் இருக்கிறது. எபிரியருக்கு நிருபம் எழுதின ஆசிரியர் சியோன் பர்வதத்தை சியோன் மலை என்று சொல்லுகிறார். நீங்களோ சியோன் மலை நடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமின் இடத்திற்கும் 10,000-10,000 தேவ தூதர்களிடத்திற்கும் பரலோகத்தில் பேரெழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வசங்கமாகிய சபை நடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலனுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். எபிரேயர் 12:22-24. கர்த்தர் சியோனை பற்றி சொன்னது அவருடைய சபையிலே பரிபூர்ணமாய் நிறைவேறுகிறது. நீண்ட காலமாக சியோன் பிரதேசம் ஒரு விளைச்சல் நிலமாக இருந்தது. அந்த தேசத்திலே உழுது பயிரிட்டார்கள். கிறிஸ்துவின் சபையாகிய சியோனோ ஜீவனுள்ள தேவனுடைய சபையாக இருக்கிறது. அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமுமாய் இருக்கிறது. 1 தீமோத்தேயு 3:15. கர்த்தர் சியோனிலே நித்திய காலமாய் வாசம் பண்ணுகிறார். கர்த்தர் தம்முடைய பிரசன்னத்தினால் சியோனை ஆசீர்வதிக்கிறார். இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் கர்த்தருடைய பிரசன்னம் சியோனிலே வாசமாய் இருக்கும். சியோனின் ஆகாரத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதன் ஆகாரத்தை நான் ஆசீர்வதித்து வருவேன். அதன் ஏழைகளை நான் அப்பத்தினால் திருப்தியாக்குவேன். அதன் ஆசாரியர்களுக்கு இரட்சிப்பை உடுத்துவேன். அதில் உள்ள பரிசுத்தவான்கள் மிகவும் கம்பீரிப்பார்கள். தாவீதின் வீட்டாருக்கும் சியோன் பர்வதத்திற்கும் தேவன் ஏராளமான ஆசீர்வாதங்களை சேமித்து வைத்திருக்கிறார்.
கர்த்தர் யாரை தேர்ந்தெடுக்கிறாரோ அவரை ஆசீர்வதிக்கிறார். நாம் இந்த பிரபஞ்சத்தில் ஜீவிக்கும் காலத்தில் நமக்கு சரீரப்பிரகாரமான நன்மைகள் தேவைப்படுகிறது. தமக்கு பயந்து ஜீவிக்கிறவர்களுக்கு கர்த்தர் சரீர நன்மைகளை தருவதாக வாக்கு பண்ணுகிறார். இந்த பூமி தன்னுடைய விளைச்சலை தரும். தேசத்தின் ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கும் போது கர்த்தர் அந்த தேசத்தை ஆசீர்வதிக்கிறார். ஒரு தேசத்தில் கர்த்தருடைய பிரமாணம் ஆளுகை செய்யும் போது அங்கு சந்தோஷமும் சமாதானமும் நிரம்பி இருக்கும். கர்த்தர் சர்வ சிருஷ்டிகளையும் போஷித்து பராமரிக்கிறார். கர்த்தர் எல்லோருக்கும் நல்லவராகவே இருக்கிறார். சூரியன், சந்திரன், மழை, காற்று ஆகியவை கர்த்தர் எல்லோருக்கும் தருகிற பொதுவான பராமரிப்பு. இவற்றை தவிர கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு விசேஷித்த ஆசீர்வாதங்களையும் தருகிறார். இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தருடைய பிள்ளைகள் மாத்திரமே சுதந்திரராய் இருக்கிறார்கள். கர்த்தர் சீயோனின் ஆகாரத்தை ஆசீர்வதித்து வருவேன் என்று சொல்கிறார். மேலும் அதன் ஏழைகளை நான் அப்பத்தினால் திருப்தி ஆக்குவேன் என்றும் வாக்கு பண்ணுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தேவையானது கிடைக்கும். அவர்களுக்கு போதுமானது உண்டாயிருக்கும். தேசத்தில் பஞ்சம் வரும்போது ஏழைகள்தான் முதலாவதாக பாதிக்கப்படுவார்கள். அவர்களுக்குத்தான் முதலாவதாக கஷ்டம் வரும். கர்த்தர் ஏழைகளை அப்பத்தினால் திருப்தி ஆக்கும்போது அந்த தேசத்தில் சம்பூரண ஆசீர்வாதம் உண்டாயிருக்கும். ஒரு தேசத்தில் ஏழைகள் பசியில்லாமல் இருப்பதுதான் அந்த தேசம் செழித்திருப்பதற்கு அடையாளம். கர்த்தர் ஏழைகளை அப்பத்தினால் திருப்தி ஆக்குகிறார். வேத பண்டிதர்கள் இந்த வாக்கியத்திற்கு ஆவிக்குரிய வியாக்கியானம் கொடுக்கிறார்கள். கர்த்தர் நம்முடைய ஆத்மாவை தம்முடைய வார்த்தையினாலும் பிரமாணங்களினாலும் திருப்தி ஆக்குகிறார். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு கர்த்தர் ஆவிக்குரிய போஜனத்தை கொடுக்கிறார். நம்முடைய உள்ளான மனுஷன் புதுப்பிக்கப்பட வேண்டும், போஷிக்கப்பட வேண்டும். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். கர்த்தர் அவர்களுக்கு ஜீவ அப்பத்தை கொடுக்கிறார். சாலமோன் கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணிய போது, உம்முடைய ஆசாரியர்கள் நீதியை தரித்து உம்முடைய பரிசுத்தவான்கள் கெம்பீரிப்பார்களாக என்று சொல்லி ஜெபம் பண்ணினார். கர்த்தர் சாலமோனின் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறார். அதன் ஆசாரியர்களுக்கு ரட்சிப்பை உடுத்துவேன், அதில் உள்ள பரிசுத்தவான்கள் மிகவும் கெம்பீரிப்பார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கிறவர்களுக்கு சரீரப்பிரகாரமான நன்மையும் உண்டாகும், ஆவிக்குரிய நன்மையும் உண்டாகும். கர்த்தருடைய ஆசாரியர்கள் நீதியை தரித்து கொள்ள வேண்டும் என்று சாலமோன் விரும்பினார். கர்த்தரோ ஆசாரியர்களுக்கு ரட்சிப்பை உடுத்துவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் தம்முடைய சபையிலே சேர்த்து கொள்வார். அவர்களுக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்த கொடுப்பார். விசுவாசிகளாகிய நாம் நீதியின் வஸ்திரத்தையும் ரட்சிப்பின் வஸ்திரத்தையும் தரித்து கொள்ள வேண்டும். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு ரட்சிப்பை உடுத்துகிறார், துன்மார்க்கருக்கோ வெட்கத்தை உடுத்துகிறார். தாவீதின் கிரீடம் பூக்கும். அங்கே தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன். நான் அபிஷேகம் பண்ணி வித்தவனுக்காக ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணினேன். அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன், அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும் என்றார். கர்த்தர் இஸ்ரவேலை ஆளுகை செய்ய தாவீதையும் அவருடைய குடும்பத்தாரையும் தெரிந்து கொள்கிறார். தாம் தெரிந்து கொள்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் தாவீதுக்கு தம்முடைய ஆசீர்வாதத்தை வாக்கு பண்ணுகிறார். அங்கே சீயோனிலே தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். தாவீதின் ராஜரீகம் விருத்தி அடையும், அது நிலைத்திருக்கும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரட்சிப்பின் கொம்பாக இருக்கிறார். கர்த்தர் அந்த கொம்பை உயர்த்துகிறார், அதை முளைக்க பண்ணுகிறார். கர்த்தர் தம்முடைய தாசனாகிய தாவீதின் வீட்டிலே தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுகிறார். கர்த்தர் தாவீதுக்கு இன்னும் அதிகமான ஆசீர்வாதங்களை வாக்கு பண்ணுகிறார். நான் அபிஷேகம் பண்ணி வித்தவனுக்காக ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணினேன் என்று கர்த்தர் சொல்கிறார். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார் என்று தாவீது சொல்கிறார். தேவன் அபிஷேகம் பண்ணுகிற விளக்கு பிரகாசமாக எரியும். விளக்கு என்பது சந்ததியை குறிக்கிற வார்த்தை. கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் ஒரு விளக்கு அணையும் போது மற்றொரு விளக்கு ஏற்றப்படும். அந்த விளக்கு அணையும் போது அதற்கு அடுத்த விளக்கு ஏற்றப்படும். தேவனுடைய சமூகத்திற்கு முன்பாக விளக்கு எப்போதும் எரிந்து கொண்டிருக்கும். தாவீது தேவனுக்கு முன்பாக நிற்பார். அவருடைய மரணத்திற்கு பின்பு அவருடைய சந்ததியில் வேறொருவர் தேவனுக்கு முன்பாக நிற்பார். கர்த்தர் அவருக்காக ஒரு விளக்கை ஆயத்தமெண்ணி வைத்திருக்கிறார். தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே விளக்காக இருக்கிறார். அவரே இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறார். தாவீதின் சத்துருக்கள் அவருக்கு விரோதமாக சதி ஆலோசனை பண்ணுகிறார்கள். கர்த்தரோ அவர்களுக்கு வெட்கத்தை உடுத்துவதாக வாக்கு பண்ணுகிறார்.
அவர்களுடைய தீய ஆலோசனைகள் வாய்க்காதே போகும். தாவீதின் மீதிலோ அவருடைய கிரீடம் பூக்கும். அவருடைய ராஜ்யம் மேலும் மேலும் மகிமை உள்ளதாய் இருக்கும். தாவீதின் ராஜ்யம் நிலைத்திருக்கும், அது செழித்திருக்கும். செல்வம் என்றைக்கும் நிலையாது. கிரீடம் தலைமுறை தலைமுறை தோறும் நிலை நிற்குமோ? நீதிமொழிகள் 27:24. கிறிஸ்துவின் கிரீடமோ என்றென்றும் நித்திய காலமாய் நிலைத்து நிற்கும். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற கிரீடங்கள் ஒருபோதும் மங்கி போவதில்லை. வேதாகமத்தில் விளக்கு என்னும் வார்த்தையின் பயன்பாடுகள்: வெளிச்சத்தை தரும் விளக்கு, சத்தியத்திற்கு அடையாளமான விளக்கு, தெய்வீக வெளிப்பாடு, தேவனுடைய அடையாளம், ஞாபகத்தின் அடையாளம், ஒற்றுமையின் அடையாளம், தேவனுடைய வார்த்தையின் அடையாளம், ஜீவனின் அடையாளம், இரட்சிப்பின் அடையாளம், சாத்தானின் அடையாளத்தை விளக்குவதற்கு பயன்படுத்தப்படும் வார்த்தை, கேருபீனை விளக்குவதற்கு பயன்படுத்தப்படும் வார்த்தை, தேவனுடைய கண்களை விளக்குவதற்கு பயன்படுத்தப்படும் வார்த்தை, பரிசுத்த ஆவியானவரின் அடையாளம், மேசியாவின் அடையாளம், அவர் தாவீதின் விளக்காக இருக்கிறார், நியாயத்தீர்ப்பின் அடையாளம்.